ஒரு மெஜஸ்டிக்கான பேர்ட் தான் இந்த சேஜ் கிரவுஸ். மேல் சேஜ் கிரவுஸோட யூனிக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய செஸ்ட்ல ரெண்டு ஏர் சாக் இருக்கு. மேலுக்கு இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, இதை வச்சுதான் ஃபீமேல அட்ராக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த ஏர் சாக் பல்ஜ் ஆகும் போது அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணும். அது வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, மேல் சேஜ் கிரவுஸ்க்குள்ள நடக்கிற ஒரு காம்படிஷன். இது எல்லாத்தையும் பார்த்துதான் ஃபீமேல் சேஜ் கிரவுஸ் அதனுடைய மேட்டை சூஸ் பண்ணும். இந்த என்விரான்மெண்டோட நேச்சுரல் பேலன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த பேர்ட் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இந்த பேர்டோட மெயின் ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஜ் பிரஷ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட். டஃபான ஃபுட் கூட டைஜஸ்ட் பண்றதுக்கு ஸ்பெஷலைஸ் ஆனது இதனுடைய ஸ்டொமக். இந்த பேர்ட் வயல்ல 9 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும். மேல் சேஜ் கிரவுஸோட ஃபீமேல் சேஜ் கிரவுஸ் அதிக வருஷம் இருக்கும். ஒரு குட்டியை வளர்க்கறதுக்கு மேல் சேஜ் கிரவுஸ் எந்த ஹெல்ப்புமே பண்ணாது, ஃபீமேல் தான் எல்லாமே பண்ணிக்கும். இது மைக்ரேட்டரி பேர்ட் கிடையாது, ஒரே பிளேஸ்ல தான் எப்பவுமே இருக்கும். இதனுடைய குட்டி பிறந்த உடனே ஆண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். கிராஜுவலா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிளான்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். மேட்டிங் டான்ஸ் ஆடுறதுக்காகவே இது ஒரு இடம் வச்சிருக்கு. அந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெக். மேட்டிங்னாலே ஒரே இடத்த தான் நிறைய வருஷத்துக்கு யூஸ் பண்ணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லெக் அப்படிங்கிறது நார்டிக் வேர்ட். அதனுடைய மீனிங் டான்ஸ் ஃப்ளோர் இல்லைன்னா டான்ஸ் ஹால் அப்படின்னு அர்த்தம்.